ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் டெக். வீடியோ நம்ம இதை பற்றி பாடி பார்த்தோம்னா பேரல் பார்த்தீங்கன்னா D50 தனுஷ் 50வது திரைப்படத்தோட டைட்டில் என்ன? டைட்டில் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. டைட்டில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், எக்ஸாம்பா டைட்டிலாக இருக்கணும். அதே டைட்டில் தான் ராயன். அந்த ராயன் டைட்டில் வந்து சிறப்பான ஒரு டைட்டில் தான், ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ராயன் ஒரு அம்சமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். இந்த ஃபஸ்ட் லுக் வந்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு ஃபஸ்ட் லுக் தான். ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது என்ன ஸ்டோரியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூணு பிரதர்ஸ் இருக்காங்க. மூணு பிரதர்ஸ், தனுஷ், அதுக்கப்புறம் காளிதாஸ், அடுத்து சந்தீப். சந்தீப் வந்து நீங்கள் கேப்டன் அமெரிக்கா திரைப்படத்துலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ காளிதாஸ் அவர் வந்து விக்ரம் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இவங்க மூணு பேர் பிரதர்ஸாக இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து ஃபுட் கடை வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க வச்சிருக்க இடத்துனால பிரச்சனை வருதா இல்லை எதனால் பிரச்சனை வருதுன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். யார் வில்லன் அப்படின்னா, நம்ம எஸ்ஜே சூரிய அவர் வில்லன். இன்னொரு செகண்டரி வில்லன் யார் அப்படின்னா, சரவண அவர் தான் அவர் செகண்டரி வில்லன். சரவணா அவர் யார் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து மாமா, மாமா பருத்தி வீரன் இல்லை, மாமா ஒரு அப்படியே கார்த்தி, அப்புறம் எங்கள் மாமா அப்படின்றவங்கள அவர் தான் இந்த சித்தப்பு, சித்தப்பு கரெக்டாக சித்தப்பு பருத்தி வீரனில் சித்தப்பு ஒரு வரல, அவர் தான் வில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. எஜேஸ்வரியா மெயின் வில்லன், செகண்டரி வில்லன் நம்ம சித்தப்பு, அவர் தான் செகண்டரி வில்லன். ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு இடையே ஒரு தகராறு வருது. அப்போது வந்து எப்படி பூகம் வெடிக்குதுன்றது தான் ஸ்டோரியிலானே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடையில் வந்து செல்வராகவன் எங்கே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வராகவன் ஸ்டெப் ஃபாதராக இருக்காரு. ஸ்டெப் ஃபாதராக இருந்து செல்வராகவன் கூட இறுதியில் வந்து வில்லனாக கூட அமையலாம், அப்படி கூட டேர்ன் ஓவர் ஆகலாம். அந்த எஸ்ஜே சூர்யா இவங்களாம் வந்து ஒரே அந்த கனெக்ஷனில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். இறுதியில் வந்து இந்த எதிர்க்கிறதுனால செல்வராகவனே டேர்ன் ஓவர் பண்ணி நம்ம தனுஷ் அந்த பிரதர்ஸ் வந்து எதிர்க்கிற மாதிரியான காட்சிகள் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் லுக் பார்க்குற வரைக்கும் அதே தான், தரமான ஒரு ஃபஸ்ட் லுக். அதே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, அதில் வந்து அருவா கத்தி எல்லாமே இருக்குது. இந்த திரைப்படம் டோட்டலாக ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம், 100% ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம், ரிவெஞ்ச் கேங்ஸ்டர் திரைப்படம்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே பல பையர்கள் கூட இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம். ஃபஸ்ட் லுக் வேறு லெவலில் இருக்குது. சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நம்ம ESI புய்யார் ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக்கில் வரப்போகிற திரைப்படம் தான் D50. இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் அப்புறம்னா பழமுறை இவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் புதுசாக வந்து பல கேரக்டர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நித்யா மேனன்றவங்க கூட இந்த திரைப்படத்தில் வந்து காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எந்த மாதிரிலாம் இருக்குன்றது பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் திரைப்படமாக இருக்குது. போது அது சந்தேகமாக நம்ம தனுஷோட 50வது திரைப்படம், தனுஷ் டேரக்டர் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேப்டன் மில்லர் மாதிரி சொதப்பாமல் இந்த திரைப்படம் 100% வந்து அடித்து தூக்குற திரைப்படமாக அமையும். பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சில சந்தேகம் இருக்கும், என்னப்பா வரிசையாக கேங்ஸ்டர் திரைப்படமாக வந்துட்டுருக்கு, நான் இப்படி சலிச்சு போயிட போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கேங்ஸ்டர் திரைப்படத்தில் ஒரு யூனிக்கான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு சலிப்புத்தன்மை கிரியேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூனிக்கான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக கொடுத்து 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 நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்கன்ற வந்து எந்த சந்தேகமும் இல்லை. D50 ராயன் திரைப்படத்தோட டைட்டில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஃபஸ்ட் லுக் எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாட்டதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ராயன் திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் எனக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதனால் அந்த ராயன் திரைப்படத்துக்கு ரேட்டிங், ஃபஸ்ட் லுக் ரேட்டிங் வந்து 3.5 out of 5. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் ஃபஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அஞ்சுக்குன்றதை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு DSK Tech YouTube சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.